ஜிவிஷன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோட்டக்கலை வந்து மிகவும் ஒரு அற்புதமான கலை. நம்ம வீட்லேயும் ஒரு தோட்டம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ நல்ல பூக்கள், நல்ல பழங்கள், நல்ல காய்கறிகள், இது எல்லாமே நம்மளாக நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு இருந்த இடத்துல எப்படி தோட்டம் அமைக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். பேக்ரவுண்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி பூ, பழம், இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறாதீங்க. ஜஸ்ட் ஸ்க்ராட்சிலிருந்தே நம்ம தோட்டம் வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். இதுதாங்க நம்மகிட்ட இருக்கிற காலி இடம். 20x20 feet ஒரு காலி இடம் இருந்தது. இடம் மட்டும் இருந்தால் பத்தாது, தோட்டம் போடணுன்னா நிறைய எஃபர்ட் தேவை. ஏற்கனவே நம்ம வந்து தோட்டத்தில் வந்து என்னென்னலாம் செடிகள் போட்டிருக்கோம், 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன உரங்கள் போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நமக்கு தாவரங்களுக்கு தேவையானது நைட்ரஜன், அப்புறம் பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் பொட்டாசியம், NPK உரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது மூணும் கண்டிப்பாக நம்ம தாவரங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவை. செடிகளுடைய எந்த பகுதிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல பாஸ்பரஸ், அது வந்து வேர்களை பலப்படுத்தும். அது போக பூக்களும் காய்களும் நல்ல வளமாக காய்க்கிறதுக்கும் பாஸ்பரஸ் பயன்படும். நைட்ரஜன் வந்து பூக்கள் காய்கள் அது வந்து நல்லா வளர்கிறதுக்கும் தேவைப்படும். அதே மாதிரி இலைகள் நிறையா வளர்கிறதுக்கு தேவைப்படும். பொட்டாசியம் வந்து எல்லாத்துக்குமே தேவை, பூக்கள், இலைகள், வேர்கள் எல்லாமே நல்லா வளர்கிறதுக்கு தேவை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இலைத்தலைகள் வேஸ்ட்டு, காய்கறிகள் வேஸ்ட்டு, இதை வச்சே நம்ம உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அதில் நிறைய கன்ஃபியூஷன் வரும், எதில் எது இருக்குன்னு தெரியாது. அதனால் முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ இங்கே பார்க்குறது வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க. மண் வளம், தாவரத்துடைய வளம் எல்லாமே கெட்டு போயிடும். இதுதான் வந்து பயோ ஃபெர்டிலைசர். இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பயோ ஃபெர்டிலைசரை எப்படி பயன்படுத்தணும், இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் உயிர் உரங்கள் வந்து எல்லா உரக்கடை, விதை விற்கிற கடைகளில் வாங்கிக்கலாம். இந்த உயிர் உரங்கள் வந்து நுண்ணுயிரிகளை உருவாக்கி ஊட்டச்சத்தை வந்து மண்ணுக்கும் தாவரத்துக்கும் அதிகரிக்க செய்யுது. நம்ம ஏற்கனவே பார்த்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அது எல்லாத்தையுமே இந்த நுண்ணுயிரிகள் வந்து ஊக்கப்படுத்தி தாவரங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த உயிர் உரங்களை சிறிதளவு எல்லா தாவரங்களுக்கும் நாம் போடணும். நீங்கள் போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த தாவரத்தினுடைய இப்போதைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரொம்ப சிறிய தாவரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் உயிர் உரங்களுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம். அது பயிர் வளர்ச்சியை வந்து 20-30% அதிகரிக்குது, தாவரங்களுடைய வளர்ச்சியை தூண்டுது, உயிரியல் ரீதியாக மண்ணை வந்து செயல்படுத்த வைக்குது, இயற்கையாகவே மண் வளத்தை அது மீட்டு கொடுக்குது, வறட்சி மற்றும் சில மண் மூலமாக பரவும் நோய்களையும் இதை தடுத்து பாதுகாக்கவும் செய்யுது. அதே போல் ரசாயனம் கலக்காத உயிர் உரமாக இது இருக்கிறதுனால இதிலிருந்து வரும் விளைச்சலை நம்ம சாப்பிடும் பொழுதும் நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் தோட்டங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், கிவ் இட் அ தம்ஸ் அப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட். பாய்.